வணக்கம் மக்களே, நெல்லிக்காயும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். நெல்லிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க மக்களே. இப்போ நம்மள பல பேருக்கும் நெல்லிக்காய் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாம் நெல்லிக்காய் திறந்து சாப்பிட்டுருப்போம். ஸோ நெல்லிக்காய் திறந்து சாப்பிட்றதால் நெல்லிக்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க பெற்று, நெல்லிக்காய் என்னென்ன விதமான மருத்துவ குணங்களை கொடுத்து, எந்தெந்த விதமான நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படினால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜலதோஷத்தை எதிர்த்து போராட உதவுகிறது நெல்லிக்காய் மக்களே. நெல்லிக்காய் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மூலமாகும். இதனால் இந்த ஜலதோஷத்தை எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கு. 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை 2 டீஸ்பூன் தேனோட கலந்து உங்களுக்கு சளி அல்லது இருமல் ஏற்படக்கூடிய சமயங்களில் ஒரு நாளைக்கு 3 முதல் 4 முறை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி இருமல் தொல்லை உங்களுக்கு நீங்கும். ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்க தினமும் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி உட்கொண்டு வருவது ஜலதோஷத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை திறனை அதிகரிக்கிறது நெல்லிக்காய் மக்களே. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய கரோட்டின் கண் பார்வை திறனை அதிகரிக்கிறது. தினசரி நெல்லிக்காயை சாப்பிட்டு வருவது கண்புறைய பிரச்சனை, கண்புறைய அலர்ச்சி போன்ற பிரச்சனை, உள் விழித்திறன் அழுத்தம், கண்கள் சிவந்து போகிறது, அடிக்கடி கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வடிவது, அரிப்பு கண்களில் இருக்கிறது, கண்கள் கண் பார்வை மங்களாக தெரிவது போன்ற பிரச்சனை, கண் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும், குணமும் படுத்தப்படும். ஸோ அதுக்காக நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். கொழுப்புகளை எரிக்க உதவுகிறது நெல்லிக்காய் மக்களே. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய புரத மூலக்கூறுகள் நம்முடைய பசியை அடக்குது. ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம குடிக்கிறது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக உண்ண வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதிகமான உணவுகளை நீங்கள் எடுக்காமல் போகிறதால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மெட்டபாலிசத்துடைய மாற்றம் வளர்ச்சி மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அப்புறம் டானிக் அமிலங்கள் இது எல்லாமே உங்களுக்கு மலச்சிக்கலை போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது நெல்லிக்காய் மக்களே. உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அஸ்டரிஜென்ட் பண்புகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூன் பவரை இது அதிகரிக்க பயன்படுகிறது. புற்றுநோய் போன்றவற்றை தடுக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான செல்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடியதாக இந்த நெல்லிக்காய் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடல் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்களை சரி செய்ய உதவிகரமாக இருக்கு. கூந்தல் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. நெல்லிக்காய் கருவேப்பிலை போலவே கூந்தல் பராமரிப்புக்கான ஒரு டானிக் அப்படின்னு சொல்லலாம். இது நரைக்கிறத நமக்கு மெதுவாக்குது, முடி உதிர்தல், பொடுகு தொலைகளை விரட்டுது, மயிர் கால்களை வலுப்படுத்தி கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துது. எனவே நீங்கள் நெல்லிக்காயை கூந்தலுக்கு இயற்கை கண்டிஷனராக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஹேர் பேக்காக நெல்லிக்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் நெல்லிக்காய் பொடி மற்றும் மருதாணியுடைய கலவையை உங்களுடைய கூந்தலுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அது ஒரு சிறந்த ஒன்று. உங்களுடைய முடி ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும். சருமம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஒரு சிறந்த ஆன்டி ஏஜிங் பழங்க மக்களே. நெல்லிக்காய் ஜூஸில் தேன் சேர்த்து தினசரி காலை வேளையில் குடித்து வந்தால் பருக்கள் அற்ற பளபளப்புக்கூடிய சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய தோள்கள் சீக்கிரம் வயதாகாமல் இளமையாக இருக்கும். நாள்பட்ட நோயை கட்டுப்படுத்துகிறது நெல்லிக்காய் மக்களே. நெல்லிக்காயில் குரோமியம் காணப்படுது. இது நம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. இது இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்குது. இதனால் நீரிழிவு நோய்க்கு காரணமான ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுடைய பிளட்டில் கண்ட்ரோலாக இருக்கும், குறைக்கப்படுது. எனவே நெல்லிக்காய் ஜூஸை காலையில் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் பிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும். வலி நிவாரணியாக செயல்படுகிறது நெல்லிக்காய் மக்களே. கீழ்வாதம் தொடர்பான மூட்டு வலிகள் அல்லது வாய்ப்புண்ணாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட நெல்லிக்காயினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதை போக்கும். உங்களுக்கு வாய்ப்புண்ணு இருந்துச்சு அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் பாதி கப் தண்ணீரோட கலந்து வாய்க்கோப்பில் வந்தீங்க அப்படின்னா வாய்ப்புண்ணு உங்களுக்கு குணமாயிடும். நெல்லிக்காயை நீங்கள் எந்தெந்த மாதிரி முறைகளில் எந்தெந்த மாதிரி வழிகளில் நீங்கள் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா உலர் நிலையில் பயன்படுத்தலாம். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய கொட்டைகளை நீக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக அதை நறுக்கி உப்பு போட்டு சூரிய வெளியில் வந்து நீங்கள் சூரிய ஒளியில் சில நாட்கள் நீங்கள் காய வைக்கணும். அதில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள்லாம் இறங்கினதுக்கப்புறம் அது ஒரு உலர்ந்த ஜாரில் போட்டு அடைத்து வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நெல்லிக்காயை நீங்கள் ஊறுகாயவும் பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் சர்க்கரை தண்ணீரில் ஊற வைத்து இனிப்பு ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகளில் நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் குணமடையும். ஸோ நெல்லிக்காயை நீங்கள் தினம் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு கூட நீங்கள் சாப்பிடலாம். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி மக்களே.